நாம இப்ப வந்து சீஸ் சாஸ் பண்ண போறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்கலாம் ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் சீஸ் வந்து துருவி ஒரு சாஸ் panல போட்டு வச்சிருக்கேன் அது கூடவே நான் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் பட்டர் சேர்த்துக்க போறேன் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் 20 கிராம்ஸ் வெச்சுக்கோங்க கணக்குக்கு ஒரு 20 கிராம்ஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க அது கூடவே 1 கப் அளவுக்கு பால் ஒரு முக்கா கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் எஸ் 1 கப் பால் சேர்த்திருக்கேன் காச்சி ஆற வச்ச பால் தான் நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல அடுப்பு ஆன் பண்ணதுக்கு முன்னாடி சீஸ் சாஸ் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறமா சீஸ்லயே ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால இந்த பால் அண்ட் பட்டர்க்காக கொஞ்சம் அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்திருக்கேன் அதனால சீஸ் சேர்த்திருக்கேன் இப்போ நீங்க சால்ட்டட் பட்டர் சேர்க்கறீங்க அப்படினா நீங்க வந்து உப்பே சேர்க்க வேண்டாம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து pepper powder சேர்த்துக்கலாம் நான் roast pepper powder சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணும்னு சேர்த்துக்கலாம் நான் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஒரு நல்ல விஸ்க் வச்சு இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நீங்க கை விடாம கலரணும் சிம்ல வெச்சுக்கோங்க அடுப்பு அதே மாதிரி நாம வந்து ஒரு சாஸ் panல பண்றோம் நீங்க இத வந்து double boiling methodல கூட இந்த சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து சீஸ் டிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம பீட்சாக்கு சீஸ் பஸ் பீட்சா பண்றோம்ல அதுக்கு சென்டர்ல வந்து இதையே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சீஸ் சாஸா கிரீம் சீஸ் நமக்குலாம் கிடைக்காது இல்லையா அந்த கிரீம் சீஸ்க்கு பதிலா நம்ம இங்க processed சீஸ் தான் நான் ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் processed சீஸ் எடுத்துக்கேன் அதுக்கு 1 கப் பால் அப்புறம் வந்து ஒரு 20 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு pepper powder அண்ட் அ பிஞ்ச் ஆஃப் salt உங்களோட சீஸ்லயும் நீங்க போடுற பட்டர்லயும் உப்பு இருந்தது அப்படினா நீங்க டை சைடு உப்பு சேர்க்க வேண்டாம் இல்லாட்டி மட்டும் நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்துல உங்களுக்கு நல்ல திக்கா க்ரீமி கன்சிஸ்டன்சில உங்களுக்கு சீஸ் சாஸ் ரெடி ஆயிடும் ஒரு 5 to 6 minutes நம்ம இது பண்ணிருக்கோம் இதே mix பண்ணிட்டு இருந்தோம் நம்மளோட க்ரீம் சாஸ் ரெடி இத வந்து நீங்க பீட்சால சீஸ் பஸ் பீட்சாக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து நம்மளோட சீஸ் டிப்பா யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வேற ஏதாவது फ्लेவர்ஸ் வேணும் அப்படினா காலபீனோலாம் கட் பண்ணி போட்டு அலபீனோ சீஸ் டிப்பாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட சீஸ் சாஸ் ரெடி இதே வீடியோல நான் வந்து பீட்சா சாஸ் இன்क्लूड பண்றேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாம வந்து தக்காளி வந்து நம்ம ஆப்பிள் தக்காளி இருக்குலையா அத வந்து ஒரு 5 நிமிஷம் போல வெந்நீர்ல வேக வச்சிட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரே ஒரு கேரட் சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ இத நம்ம பிளெண்டர்ல அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் சாஸ் பீட்சா சாஸ் பண்ண போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லட்டி உங்கள்ட்ட எந்த ஆயில் குக்கிங் ஆயில் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து நம்மளோட நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்க்கறேன் அந்த எண்ணெய் சூட ஆறதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 பல்லு பூண்டு கட் பண்ணது நான் பண்றது வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் பீட்சா சாஸ் இதுதான் ஆத்தென்டிக் பீட்சா சாஸ் அப்படினு கேட்டா இல்ல நான் வந்து எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணுவேன் நான் இதுல chili powder போட போறேன் புளி கரம் மசாலா போட போறேன் ஆரிகானோ மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போட போறேன் அந்த மாதிரி தான் நான் பண்ண போற பீட்சா சாஸ் இருக்கும் இப்போ இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் இந்த garlic கொஞ்சம் roast ஆயாச்சு இல்லையா இப்போ நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி and கேரட் உங்களோட தக்காளி கொஞ்சம் புளிப்பா இருந்ததுனா நீங்க ஒரு 1/2 இல்லது 1/4 பீட்ரூட் கூட இதோட சேர்த்து வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம் கலர் நல்ல கலர் கொடுக்கும் பீட்ரூட் சேர்த்து அண்ட் ஹெல்தியும் கூட தக்காளி சேர்த்துட்டு இத மூடி வச்சிருங்க கொஞ்சம் குக்க ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த பீட்சா சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்க்கறேன் உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ நீங்க அதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கறேன் ஈவனோ நான் வந்து மிக்ஸர் ஹெர்ப்ஸ்லாம் சேர்க்க போறேன் இருந்தாலும் 1 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கறேன் என்னோட சாஸ்க்கு தேவையான அளவுக்கு அதுக்கு அப்புறமா என்னோட ஆல் பர்பஸ் சீசனிங் இருக்கு நான் அத தான் சேர்க்கறேன் நீங்க வந்து வெறும் ஆரிகானோ chili flakes அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் அது ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் சீசனிங் சேர்த்திருக்கேன் சேர்த்து இதெல்லாம் mix பண்ணிட்டு நல்லா மூடி போட்டு நம்ம போட்ட எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு ஒரு 5-7 நிமிஷம் நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பீட்சா சாஸ் ரெடி ஆயிடும் இப்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் இந்த பீட்சா சாஸ்ல நம்ம இந்த பீட்சா சாஸ்ல சேர்க்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சக்கர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேலன்ஸ்டா பீட்சா சாஸ் இருக்கும் இதுல நீங்க வந்து உங்களுக்கு பேசல் கடச்சா போட்டுக்கலாம்
ட்ரைட் பேஸ்ட் தைம் அந்த மாதிரி எது கிடைச்சாலும் நீங்க இதில ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, நான் ஒரு சிம்பிளா ஹோம் ஸ்டைல் இது வந்து ஒரு இந்தியன் பீஸா சாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சுக்கு ஒரு பீஸா சாஸ் இட்டாலியன் அண்ட் இந்தியன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்தோ சைனீஸ் மாதிரி இது இண்டோ இட்டாலியன் சாஸ். இந்த பீஸா சாஸ் ரெடி ஆகட்டும், ஒரு 5 to 8 minutes ஆகுது ரெடி ஆக. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 1 or 2 months வரைக்கும் கூட இது கெட்டு போகாம நீங்க எப்பெல்லாம் பீஸா ஒரு பாஸ்தா யூஸ் பண்றீங்களோ அப்ப நீங்க இந்த சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும், ஒரு 6 to 8 minutes அளவுக்கு நல்லா நம்மளோட பீஸா சாஸ் ரெடி ஆயாச்சு. இந்த லெவல் வந்தா போறோம், ஆஃப் பண்ணிட்டு நீங்க இதை வந்து நல்ல ஒரு கிளீனான ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 month வரைக்கும் கூட உங்களுக்கு இந்த பீஸா சாஸ் சூப்பரா இருக்கும். இதை நீங்க பீஸா மட்டும் இல்லாம ரெட் பாஸ்தா பண்ணுவோம்ல அதுக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.